அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நேயர்களே, நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? கூடா நட்பு என்ற அதிகாரத்திலிருந்து 827வது குறளை இன்றைக்கு பார்க்க போகிறோம். நேயர்களே, இந்த குறளிலே இரண்டு சொற்களை வைத்து வள்ளுவர் தன்னுடைய கருத்தை அழகாக சொல்கிறார். அது என்ன சொற்கள்னா, சொல் வணக்கம், வில் வணக்கம், ரெண்டு சொற்களை சொல்கிறார். அது என்ன சொல் வணக்கம், வில் வணக்கம்? வணக்கம் என்றால் வளைதல், சொல் வணக்கம் என்றால் அதான் வணக்கம்னாவே நாம் தலையை தாழ்த்தி கையை கூப்பி தெரிவிக்கிறோம். அதனால் வணக்கம் என்றால் வளைதல் என்று அர்த்தம். யாராவது நிமிர்ந்து நின்று வணக்கம்னு சொல்லுவாங்களா? இல்லை, வணக்கம்னா தலையை தாழ்த்தி வணக்கம்னு சொல்லுவோம். வில் வணக்கம்னா வில் வளையும். வில் வளைந்தால்தான் அம்பை தொடுக்க முடியும். இந்த வில் வளைகிறது எதை குறிக்கிறது? வில்லை வளைத்து அம்பு தொடுத்தால் பகைவர் மீதோ அல்லது கொடிய விலங்குகளின் மீதோ அந்த அம்பு பட்டு அந்த பகைவருக்கோ விலங்குகளுக்கோ தீங்கை உண்டாக்கும். வில் வளைவது என்பது ஒரு தீங்கை விளைவிக்கக்கூடியது. அதே போல பகைவர்கள் வந்து நமக்கு ஒரு வணக்கமான சொற்களை, பணிவான சொற்களை சொன்னால் அது நமக்கு நன்மை தருமா? வில் வளைவது என்பது நல்லது அல்ல, அது தீங்கை தருவது. ஏன்னா வில்லை விளைத்து அம்பை தொடுத்தால், ஒன்று பகைவர் மீது தொடுத்தால் பகைவருக்கு துன்பம் ஏற்படும், அல்லது விலங்குகள் மீது தொடுத்தால் யார் மீது அந்த அம்பை தொடுக்கிறோமோ அவர்களுக்கு துன்பம் ஏற்படும். எனவே வில் வளைவது என்பது தீங்கை விளைவிப்பது. அதுபோல பகைவர்கள் பணிவான சொற்களை, வணக்கமான சொற்களை சொன்னால், பகைவர்கள் வணங்கினால் அது நல்லதல்ல, அது ஆபத்தானது என்று உணர்ந்து கொள்ள வேண்டும்னு சொல்கிறார் வள்ளுவர். என்ன அழகாக சொல்கிறார் பாருங்கள். சொல் வணக்கம் ஒன்னார்கன் கொள்ளற்க, வில் வணக்கம் தீங்கு குறித்தவையாம். சொல் வணக்கம் பணிவான சொல்லை ஒன்னார்கன் கொள்ளற்க, ஒன்னார்னா பகைவர், கொள்ளற்க என்றால் கொள்ளாதே. பகைவர்கள் நமக்கு வணக்கம் செலுத்தினால், வணக்கமான சொற்களை கூறினால், பணிவான சொற்களை கூறினால் அதை ஏற்றுக்கொள்ளாதே, ஏனென்றால் அதில் உனக்கு ஆபத்து இருக்கிறது என்று பொருள். அவர்கள் நமக்கு பொய்யாக நடித்து சொல்லுகிறார்கள். எனவே பகைவர்கள் நம்மை வணங்கி நல்ல சொற்களை சொல்லுகிறார்கள் என்று நம்பி நாம் ஏமாந்து விடக்கூடாது. எப்படி என்றால், வில் வணக்கம் தீங்கு குறித்தமையாம். வில்லை வளைப்பது என்பது அடுத்து ஒரு தீங்கு நிகழப்போகிறது என்று பொருள். பாருங்க, சொல் வணக்கம் ஒன்னார்கன் கொள்ளற்க, வில் வணக்கம் தீங்கு குறித்தமையால். வில்லை வளைப்பது என்பது, வணக்கம்னா இங்கே வளைத்தல், வில்லை வளைப்பது அதுதான் வில் வணக்கம். வில்லை விளைத்தால் என்ன நடக்கும்? அம்பை தொடுப்பார்கள். அந்த வில்லை விளைத்து நாளிலே அம்பை தொடுப்பார்கள். வில்லு நிமிர்ந்தால் செல்லன்னு போய் அம்பு வந்து, யாரை நாம் குறிவைத்து அம்பை போடுகிறோமோ அந்த பொருளின் மீதோ அந்த உயிரின் மீதோ அல்லது மனிதர்கள் மீதோ அது தாக்கி தீங்கை விளைவிக்கும். வில்லு விளைஞ்சால் தீங்கை விளைவிக்கும். பகைவர்கள் வணக்கமான பணிவான சொற்களை கூறினால் அதனால் நமக்கு நன்மை ஏற்படுவதில்லை, தீங்குதான் ஏற்படும். எனவே அதை நீ கொள்ள வேண்டாம் என்று வள்ளுவர் சொல்வார். பகைவர்களுடைய பணிவான வணக்கங்களை, பணிவான சொற்களை நீ ஏற்றுக்கொள்ளாதே, நம்பாதே அப்படின்றார். இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா? சொல் வணக்கம் ஒன்னார்கன் கொள்ளற்க, வில் வணக்கம் தீங்கு குறித்தமையால். இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா? As the bending of the bow betokens evil, one should not accept as good the humble words of the enemies. அன்பான தேவரை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.